மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காப்பா? ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஞாபகம் வந்துருச்சா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு? அதாவது தண்ணீர் அப்படின்ற துணைப்பாடம் பார்த்தோம் இல்லைங்களா? என்ன பார்த்தோம்? தண்ணீர் அப்படின்ற துணைப்பாடம் நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி வந்து இந்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நினைவுபடுத்துதல் நினைவூட்டல் பார்த்துடலாம். அதாவது இப்போ நாம் படித்தது வந்து இயல் 2 விரிவானம் தண்ணீர் அப்படின்றத பற்றி தான் இப்போ நாம் படித்தோம் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கதாபாத்திரங்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது இந்திரா, இந்திரா அம்மா, இந்திரா அப்பா, இந்திராவோட தம்பி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், அடுத்து ஊர் மக்கள், சரிங்களா? இவங்க எல்லாமே அதில் இருக்காங்க. அதாவது தண்ணீர் பிரச்சனை, ஒரு ஊரில் தண்ணி பிரச்சனை ரொம்ப தலை தூக்கிட்டு இருக்கு. ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ தூரம் கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரியோர்கள் எல்லாம் முயற்சி பண்ணி அந்த ஊருக்கு வரக்கூடிய அந்த ரயிலில் வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி, ஆளுக்கு ஒரு ஒரு குடம் 2 தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காங்க இல்லையா? அதில் தண்ணி பிடிக்க போகும்பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பெண்கள் வந்து அங்கேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வராங்க அப்படின்றது தான் இந்த நம்ம பாடத்தில் நம்ம பார்த்தோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எப்பயுமே வந்து அந்த ஊரில் வந்து அந்த ரயில் வந்து 3 வரும். அந்த 3 மேலே வரக்கூடிய அந்த ரயிலில் தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி பிடிக்க எல்லாருமே போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 2-1 இருக்க ஊர் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒலி எழுப்புவாங்க, வந்துருச்சு ட்ரெயின் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. உடனே இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, தண்ணி பிடிக்கிறதுக்காக தயாராகிடுவாங்க. அப்படி தான் வந்து இந்திரா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரயிலினுடைய ஒலி கேட்ட உடனே வெளியில் குடத்தை எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. வெளியில் வந்து பார்க்கும்போது தூரத்துலேருந்து மங்களாக தெரியுது, அந்த ரயில் வந்துட்டுருக்கிறது தெரியுது. உடனே அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அம்மாவை என்ன சொல்கிறாங்க, வீட்டில் ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்திரா குடத்தை எடுத்துகிட்டு வெளியில் வராங்க இல்லையா? வந்தோடனே வெளியில் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, திணையில் உட்காந்துக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துட்ருக்காரு. சின்ன ஆட்டுக்குட்டி வந்து விளையாண்டுட்டுருக்கு, அதை பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அந்த சின்ன ஆட்டுக்குட்டி எத்தனை குட்டி போடும், எப்படி நம்ம அடுத்து அதை பண்ணலாம், எப்படி பணம் பெருக்கிறது அப்படின்றத யோசிச்சுட்ருக்காரு. உடனே இந்திரா என்ன பண்ணுறாங்க, குடத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வந்தோடனே அந்த நம்ம கிராமம்னால் தெரியும், மேடு பள்ளமான பகுதியாக இருக்கும், வாரியெல்லாம் வெட்டி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி வேகமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்திராவோட ஒரே வயதை ஒத்த பெண்களும் இந்திராவோட சேர்ந்து ஒரு 7-8 வர்றாங்க. அப்போ இங்கேருந்து போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ யார் முன்னாடி போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு முன்னாடி நடக்கிறது. அப்போ வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சடையை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க, குடத்தில் தட்டிக்கிறாங்க, குடத்தையும் குடத்தையும் மோதிக்கிறாங்க. அப்படியே போகிற வரைக்கும் ஒரு விளையாட்டுத்தனமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஒரு சில இடத்துல அந்த இடத்துல கோபமும் வரும், அப்புறம் சரியாயிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரயில் நிலையம் நிற்கக்கூடிய அந்த ரயில் நிறுத்தத்துக்கு போகிறாங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக. ஆனால் இந்திரா வந்து ரொம்ப நல்ல சுட்டியான பொண்ணு, அமைதியான பொண்ணு. அந்த பொண்ணு மட்டும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த இடத்துல போய் தனியாக நின்றுக்கிறாங்க. மற்ற பெண்கள் எல்லாமே அங்கங்கே சுவரில் சாஞ்சிக்கிட்டு நிற்கிறது அப்படின்லாம் நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இது மாதிரி சத்தம் போட்டுட்டு அப்படி இருக்காங்க. ஆனால் இந்திரா வந்து அமைதியாக ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சத்தம் போடுறதை பார்த்துட்டு அங்கே யார் வராங்க, அதாவது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஒரு வெள்ள யூனிஃபார்ம் போட்டுட்டு கையில் பச்சை கொடி எடுத்துகிட்டு வர்றாரு. வந்தோடனே சத்தம் போடுறாரு, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அமைதியாக நிற்க மாட்டீங்களா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து உங்களை ஸ்குவாடை விட்டு என்ன பண்ண போகிறேன், ஜெயிலில் கொண்டு போய் போட போகிறேன்னு மிரட்டுறாரு. உடனே அதுக்கு 2 இவங்க என்ன பண்ணுறாங்க, அதையும் இப்போ அவங்க சண்டை போடுறாரேன்னு பொருட்படுத்தலை, உடனே கிண்டல் அடிச்சுக்கிட்டு அதுக்கு 2 சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்படி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த ரயில் வந்து அந்த நிறுத்தத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. உடனே பயணிகள் இறங்குறதுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க, இங்கே நிற்கிறவங்க எல்லாமே முண்டி அடிச்சுட்டு குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு பெட்டிக்குள்ளேயும் நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இந்திராவும் அதே மாதிரியே ஒரு பெட்டிக்குள்ளே வந்து நுழைஞ்சி உள்ளுக்கு போயிடுறாங்க. அங்கே போனோடனே வாஷ்பேஷனில் தான் தண்ணி வரும், அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே குடத்தை வச்சு படுக்க முடியாது, ஒரு சொம்பளை மொண்டு ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு அப்போ தான் நினைக்கிறா, இந்த ஒரு குடம் நிரம்புனா தான் அடுத்த நாள் வரைக்கும் இந்த தண்ணி நமக்கு குடிக்கிறதுக்கு இல்லைன்னா தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வாஷ்பேஷன்லேருந்து ஒவ்வொரு சொம்பாக பிடிச்சி பிடிச்சி கால் சொம்பு அரை சொம்பாக பிடிச்சி பிடிச்சி ஊற்றிட்டு இருக்காங்க.
அப்போ அவன் நினச்சி பார்க்குறான், என்னென்னா இது வந்து நம்ம ஊரில் வந்து இப்படி தண்ணி கர கஷ்டமாக இருக்குது, இந்த ஊரில் வந்து மழையே பெய்ய மாட்டேங்குது, மற்ற ஊர்லெலாம் பருவமழை பெய்யுது, எங்கள் ஊரில் மட்டும் இந்த பருவமழையே இல்லை, புயல் காற்று அப்படின்னு வந்தால் மட்டும்தான் மழை பெய்யும், அப்போனாலும் அந்த மழை பெஞ்சு ஃபுல்லாக நிரம்பினாலுமே அந்த மூணு நாளைக்கு தான் தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணியே அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல, ஆகாயத்துக்கும் இந்த ஊருக்கும் ரொம்ப பகை, அப்படி வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது. அப்புறம் நிறைய இடத்துல கிணறுலாம் வெட்டி பார்த்தாங்க, அதில் வந்து பார்த்தோன்னா நல்ல உப்பு கடல் நீரை விட உப்பாக இருக்குது, வாயில் வச்சு அப்படியே கொமட்டிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது, அவ்வளோ உப்பு இதில் அந்த கிணத்து அந்த அதுலேருந்தே உப்பளம் நம்ம உண்டு பண்ணி உப்பு தயாரிக்கலாம் போல் இருக்குது, அவ்வளோ உப்பு அதில் இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, நினச்சி பார்க்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்கிறோன்னா அங்கே உலகம்மாள் கிணறு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா காலத்தில் அவங்க அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது இருந்துச்சான், அங்கே தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் அந்த ஒரே ஒரு கேணி மட்டும்தான் கிணறு மட்டும்தான் குடிக்கிற தண்ணியாக, அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அங்கே நல்ல நல்ல வயசாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களா ட்ரம்மு மாதிரி கட்டி என்ன பண்ணுவாங்களா எடுத்து எடுத்து தண்ணி அரைச்சி அரைச்சி ஊற்றுவாங்க, இவங்கெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களாம். அதே மாதிரி சனிக்கிழமை எல்லாம் என்ன தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவாங்க எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த கிணத்துக்கிட்டே கீழே உட்காந்து எல்லாம் குளிச்சுட்டு அந்த குளிக்கிற தண்ணியெல்லாம் நந்தவனத்துக்கு பாயுமா. அப்போ அந்த தண்ணி பாயும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சீயக்காலம் போட்டு தேய்ச்சி குளிக்கிறாங்கல்ல அதெல்லாம் மிதந்து அந்த பூஞ்செடிக்கு போகுமா. அப்படியே மட்டும் அந்த ஒரு கிணறு மட்டும் இந்த ஊருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டு இருந்துச்சு. நாளடைவில் இந்த மலையும் பொழியில அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப வந்து வறட்சியாகி அந்த கிணறெல்லாம் முள் வச்சு அடைச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் ஏதாவது தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ரயிலில் வந்து ஒரு குடம் தண்ணி பிடிக்க முடியல அப்படின்னா 3 கிலோமீட்டர் தாண்டி பிலாப்பட்டிக்கு தான் நாங்கள் போகணும், அங்கே போனாலும் உள்ளூரில் இருக்கிறவங்கலாம் இறச்சிக்கிட்டு தான் எங்களுக்கு விடுவாங்க. நாங்கள் வந்து காலையில் போனோம்னா உட்காந்து கடந்து காஞ்சி கருவாடாக போய் சாயந்தரம்தான், அதுவும் ஒரு பொழுது சாயந்தர நேரம் ஆகிடும், அந்த ஒரு குடம் தண்ணி அடித்து சிந்தாமல் 3 கிலோமீட்டர் அங்கேருந்து வேறு நாங்கள் தூக்கிட்டு வரணும், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத சொன்னதை வந்து நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்படியே சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்திராவினுடைய அம்மா தான் தினமும் பிலாப்பட்டிக்கு போயிட்டு தண்ணீர் எடுத்துகிட்டு வருவாங்களாம். இந்திராவுக்கு முன்னாடி யார் போகிறாங்க, அவங்க அம்மா படத்தில் இருக்காங்களே அது மாதிரி அவங்க அம்மா தான் வந்து என்ன பண்ணுவாங்களாம் அங்கே போயிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வருவாங்களாம். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து கட்டி வந்துருச்சான், இவங்க அம்மாவுக்கு வந்து வயிற்றில் கட்டி வந்துருச்சான், அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திரா போய் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்துருச்சு, ஏன்னா இவங்களால வந்து ரொம்ப தூரம் அங்கே போயிட்டு வர முடியல அப்படிங்கிறதுனால இந்திரா என்ன பண்ணுறாங்க போய் இங்கே ரயிலில் தண்ணி வந்தாலும் சரி இல்லை இங்கே வரலை அப்படின்னா பிலாப்பட்டிக்கு போய் 3 கிலோமீட்டர் போய் தூக்கிட்டு தான் தண்ணி ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு வரணுமா. அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இடுப்பில் ஒரு குடம் வச்சுக்குவாங்க, தலையில் ஒரு குடம் வச்சுக்குவாங்க, அது மாதிரி தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வருவாங்க, முடியாதவங்க ஒரு குடம் மட்டும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வருவாங்களாம். இப்படி தான் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ட்ரெயின் அப்போ வந்து அப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா அதாவது எல்லா இந்த அங்கே இருக்கக்கூடியவங்களாம் எப்படி பேசிக்குவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த ரயில் நிறைய அந்த ரயில் நிலையம் இருக்குல்ல அது ஓரத்துலலாம் வீடுகள்லாம் இருக்கும்ல அங்கெல்லாம் நிறைய பேர் உட்காந்து என்ன பேசிக்குவாங்க, இவங்களாம் தண்ணி பிடிக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலகம் பூராவும் தண்ணி இல்லைன்னா கூட தவறாமல் இந்த ரயிலுக்கு மட்டும் எங்கே இருந்தோ கொண்டு வந்து இந்த தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து ஊற்றிடுறாங்க, அதாவது வந்து இது மாதிரி ஓரத்து இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாமே வந்து இந்த பேச்சு அதை எங்கேயுமே தண்ணி இல்லை ஆனால் அந்த ரயிலில் மட்டும் எப்படி தான் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறாங்கன்னு தெரியல, ஏதோ இவங்களாம் வந்து ஊரில் இருக்கவங்க மேலே பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஊற்றி போடுறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சான். சரிங்களா, அதாவது இந்த அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த அதாவது வந்து அந்த ரயில் நிலைய நிறுத்தம் இருக்கு இல்லையா அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கே நின்றுட்டு என்ன பண்ணுவாங்களா இது மாதிரிலாம் 4 மாதத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்களாம், இது மாதிரி தண்ணி இல்லை ஆனால் இந்த ரயிலுக்கு மட்டும் எப்படியோ கொண்டு வந்து ஊற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி பேசி பேசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரயில் வந்து எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னா 3 மணிக்கு வருமா, எத்தனை மணிக்கு ரெகுலராக வரும் 3 மணிக்கு வருமா, அந்த பேசஞ்சர் ரயிலை குறி வச்சு என்ன பண்ணுவாங்களா தான் எப்படியாவது இந்த ரயிலிருந்து நமக்கு ஒரு குடம் தண்ணி வரத பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி வரக்கூடிய அந்த ரயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்களா பெண்கள் எல்லாம் 12 மணிக்கு அங்கே போய் உட்காந்துப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்க 12 மணிக்கு அங்கே போயிட்டு உட்காந்துக்குவாங்களாம், உட்காந்து என்ன பண்ணுவாங்க ஏதாவது கதை பேசிகிட்டு இப்படி 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 பண்ணிட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டு நேரத்தை போக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க முன்னாடியே போய் உட்காந்துப்பாங்களாம். வரிசையாக வந்தோடனே நம்ம இடித்து பிடிச்சிக்கிட்டு உள்ளுக்கு போய் நம்ம பிடிச்சா தானே தண்ணி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு வரக்கூடிய அந்த ரயிலுக்காக இவங்க எத்தனை மணிக்கெலாம் போயிடுறாங்க 12 மணிக்கே போய் அந்த அந்த அதாவது ரயில் நிலைய நிறுத்தத்தில் போய் உட்காந்துக்குவாங்களாம், உட்காந்துட்டு எல்லாம் கதை பேசிகிட்டு இருக்கிறது வர வரைக்கும் அது மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திரா மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டோம்,
இந்திரா மட்டும் என்ன பண்ணுவான், அமைதியான பொண்ணு, யார்கிட்டையும் பேசுகிறது இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியாக உட்காந்துக்கிட்டு எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்களா, இவன் மட்டும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு கனவு காண்ற மாதிரி. பகல் கனவு நம்மலாம் காணும் இல்லையா, நம்ம இங்கே ஒன்று அதான் இங்கே பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் நினைவெல்லாம் வேற ஒரு இடத்துல ஏதாவது நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. அதே மாதிரி இந்திரா வந்து என்ன பண்ணுவானா, அப்போ நிறைய நேரம் இருக்குது இல்லையா, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அப்படின்னா அதில் நடுப்புற எவ்வளோ நேரம், அவங்களுக்கு 3 மணி நேரம் இருக்குது இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணுற, சும்மா தானே உட்காந்துருக்கணும், அவளுக்கு வந்து கனவு அப்படியே பகல் கனவு காணிட்டு இருப்பாள். என்ன பகல் கனவு அவள் காணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உள்ளூர்லேருந்து எவனுக்கும் கழுத்தை நீட்டு விடக்கூடாது. அதாவது உள்ளூர்லேருந்து அவங்க இருக்கக்கூடிய ஊரில் வந்து யாராவது பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து பொண்ணு கேட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடிய பையனை யாரையும் நம்ம திருமணமே பண்ணிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா தண்ணி கஷ்டம் இருக்குது இல்லையா, ரொம்ப தண்ணி கஷ்டம். இது யார் வந்து தினம் இப்படி யார் தண்ணி எடுத்துகிட்டு வந்து, ஒரு இப்போ வந்து ஒரு லேடிஸ்னால் வச்சுக்கோங்க, இப்போ தண்ணி எடுக்கிறதுக்கும் பெண்கள் தான் போக வேண்டியதாக இருக்குது, திருப்பி சமைக்கிறதுக்கு, எல்லா வீட்டு வேலை பார்க்குறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்மளாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஊர்லேருந்து யாராவது வந்து பெண் கேட்டு வந்தாங்கன்னா நாம் வந்து கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது, இங்கே வந்து திருமணம் பண்ணிக்கக்கூடாது. பிலாப்பட்டி மாதிரி ஏதாவது அந்த ஊர்லேருந்து யாராவது வந்து கேட்டாங்கன்னா நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கணும், ஏன்னா அவங்க ஊரில் தான் தண்ணி இருக்குல்ல, அதனால் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், அப்படி யாராவது வந்து கேட்டாங்கன்னா நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கனவு காணுவாளாம். அதே மாதிரி இல்லாமல் பார்த்திங்கன்னா, இது எத்தனை நாள் வந்து இப்போ இந்த ரயில் நிலையத்தில் வந்து அந்த தண்ணி வரலை அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிலாப்பட்டிக்கு 3 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும் இல்லையா, 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்போ 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்திராவுக்கு வந்து அப்படியே கை கால்லலாம் வலி எடுத்துருவோம் ரொம்ப, ஏன்னா நம்ம சாதாரணமாக நடந்தாவே வந்து கை கால்லாம் வலி எடுத்துரும் இல்லையா, அது இல்லாமல் தண்ணி வேற நம்ம தூக்கிட்டு வரோம் அப்படிங்கும்போது ரொம்ப கை கால்லாம் நல்லா அசந்து வலி எடுத்து எத்தனையோ நாள் வந்து நல்லா படுத்துட்டு ரொம்ப முடியாமல் கை கால்லாம் வலி எடுத்துருக்கு, அந்தளவுக்குலாம் வந்து கஷ்டப்பட்டுருந்துருக்கான். அதனால தான் அவன் என்ன பண்ணுறானா, அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தில் இனிமேல் இந்த ஊரில் நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, திருமணம் பண்ணிக்கக்கூடாது, வெளியூர்லேருந்து நம்ம தண்ணி இருக்கிற ஊராக பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும், திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த விரக்தி வந்து அவளுக்கு வந்துருச்சு. அதனால் வந்து அதை பற்றி தான் அதில் இந்த நேரத்தில் கனவு காணுவாங்களா. நம்ம மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பேசிட்டு இது பண்ணிவிட்டு குத்தடிச்சிட்டு எதையாவது பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த இந்திரா மட்டும் என்ன பண்ணுவாங்களாம், அது மாதிரி கனவு கண்டுட்டு இருப்பாங்களா, இப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கனவு கண்டுட்டு இருப்பாங்களாம். ஏன்னா பொம்பளைன்னா அவ்வளோ என்னது, இப்போ வந்து நிறைய சொல்லுவாங்களா, எதுக்கு எடுத்தாலும் பொம்பளைங்க தான் வேலை செய்யணுமா, ஆம்பளைங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்களா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அது மாதிரி பெண்கள் வந்து அந்த ஊரில் ரொம்ப நோகடிச்சிருவாங்க, நொந்து போயிடுவாங்களாம் அந்த தண்ணியாலேயே என்ன பண்ணுவாங்களாம், ஏன்னா அந்த ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்காக அவங்க எப்போ போகிறாங்க, 3 மணிக்கு வர வந்த அந்த ரயிலுக்கு வந்து நம்ம 12 மணிக்கே போய் உட்காருந்த ஒரு குடம் தண்ணிக்கு அவங்க 3 மணி நேரம் செலவு பண்ணுறாங்க உட்காந்து, இல்லை வேஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி காலையிலே சமைச்சு வைக்கணும், தண்ணி ஒரு குடம் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலை பார்க்கணும், இதெல்லாம் ஒரு பெண்ணே செய்யணும் அப்படிங்கும் பொழுது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் இல்லையா. அந்தளவுக்கு அவங்க இருக்கிற ஊரில் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது, தண்ணியே இல்லாத ஒரு சூழலாக மாறுறதுனால அவங்க அவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து நம்ம இதையே தான் யோசிச்சுட்டு இருப்பாளாம் இந்திரா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பெண்கள் அங்கே முன்னாடியே போய் இருக்காங்க பார்த்தியா, முன்னாடியே 3 மணி நேரம் முன்னாடி போய் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அடிக்கடி சண்டையும் வேற, ஏறும் பொழுது இறங்கும் பொழுது தண்ணி பிடிக்கும் பொழுது நான் பிடிப்பேன் நீ பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களா, அடிக்கடி சண்டை சச்சரவு வேற வருமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வெறுப்பாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இதை விரும்பவே இல்லை, என்ன எப்போ பார்த்தாலும் இந்த பெண்கள் வந்தால் ஏதாவது சண்டை பிடிச்சிக்கிட்டு அடிதடி பண்ணிக்கிட்டு இப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சில நாட்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிப்பந்திகள் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு அங்கே இருப்பாங்களே அது மாதிரி இருக்கக்கூடிய காவலர்கள் வச்சு விரட்டி விட்டுருக்காங்க, வீடு வரைக்கும் நீங்கள் மேலே போய் விரட்டி விட்டுவாங்க, இவங்க தண்ணியே இனிமேல் உங்களுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டும் வந்திருக்காராம். இப்போ அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்களுக்குலாம் ஒரு பொட்டு தண்ணி கூட அந்த இதில் பிடிக்க முடியாமல் போயிருமா, ஏன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒத்துமை இல்லாமல் என்ன பண்ணிக்கிறாங்க, இல்லை சண்டை பிடிச்சிக்கிறாங்க, நான் முன்ன பிடிக்கிறேன் நீ முன்ன பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறான், எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக தான் அங்கே ஒரு சில கூட்டம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அது மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஆரவாரத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பயணிகள் வரக்கூடிய இடம் தானே, அப்போ இது மாதிரி சண்டைலாம் பிடிச்சிட்டு ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்காக அங்கே ஒரு பெரிய ஒரு சண்டையே நடந்துட்டு இருந்துச்சுன்னா தினம் நடந்துச்சுன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா. அதனால் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இது விரும்பலை, என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்க வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்து ஏறி ஆளுக்கு ஒரு குடம் தண்ணியை பிடிச்சிட்டு போங்கன்னா போக மாட்டேங்கிறாங்க, இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு கோவம் வந்து என்ன பண்ணிட்டாரு, அங்கே இருக்கவங்கலாம் விட்டு விரட்ட சொல்லி விரட்டியும் விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெண்கள் அங்கே வந்து ஒழுங்காக தண்ணி பிடிக்காமல் ஒரு ஆரவாரமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு செயல்பாடுகளும் அங்கே தினமும் நடக்குமா.